நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, அமாவாசையை பற்றிய சில தெய்வீக விளக்கங்களை பார்க்கலாம். தமிழகத்தின் தெற்கு பகுதியில் அமாவாசையை நல்ல நாளாக பலரும் கருதுவது கிடையாது. காரணம், அன்று முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கிறோம். தர்ப்பணம் கொடுக்கும் நாளில் சுபகாரியங்களை செய்யக்கூடாது என்பது அவர்களது எண்ணமாக இருக்கிறது. ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது. நிறைந்த அமாவாசையில் கடை திறந்திருக்கிறார்கள், புதிய வண்டி வாகனம் வாங்கியிருக்கிறார்கள், நிலம் பத்திரம் செய்திருக்கிறார்கள் என்று கூறுபவர்களை நிறைய பார்க்கலாம். ஆனால் பொதுவாக அமாவாசையை நல்ல நாள் என்று பலரும் ஏற்றுக்கொள்வதில்லை. சரி, அமாவாசை நல்ல நாளா தீய நாளா? அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகிறது, அதாவது ஒன்றையொன்று சந்தித்துக் கொள்கிறது. அன்று முன்னோர்கள் புண்ணிய லோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள். தங்களது தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிக்கிறார்கள். அவர்களது வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள், ஆசீர்வதிக்கவும் செய்கிறார்கள். எனவே பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும். அன்று நற்காரியங்களை செய்வதனால் தீங்கு ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் அது நல்ல நாளே. இந்துக்களில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாசி அமாவாசை மிகவும் சிறப்புடையது. முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அமாவாசை. இது அனைத்து மதத்திற்கும் பொருந்தும். அமாவாசை என்று உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது. அமாவாசை என்று மாமிச ஆகாரம் தவிர்ப்பது பெரும் ஜீவகாருண்யமாகும். அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அமாவாசை என்று விபத்துகள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஜோதிட ரீதியாக அமாவாசை இறந்த நாள் அநேகமானவர்கள் அமாவாசையில் மோதிரம் செய்து போடுகின்றனர். சூரியகலையும் சந்திரக்கலையும் சேருவதால் சுழுமுனை என்னும் நெற்றிக்கண் பலப்படுகிறது. அதனால் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கின்றனர். கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குகின்றனர். அமாவாசை என்று ஜீவசமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன. அநேக குரு பூஜைகள் அதிஷ்டான பூஜைகள் அமாவாசை என்று நடத்துகின்றனர். சாதாரணமாக இறந்த ஆவிகள் சந்திரனின் ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை புசிக்கும், அதுதான் அதற்கு உணவு. அமாவாசை என்று சந்திரனின் ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது, அதனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடும். பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும். அப்போது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா, நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறார்களா என்று பார்க்கும். வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம். பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்று அன்னம் அளிக்கலாம். அமாவாசை பிதுர்த்தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்தில் செய்வது நல்லது. முடியாதவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்திலும் செய்யலாம், வீட்டிலும் செய்யலாம். அமாவாசை என்று தலையில் எண்ணெய் தேய்க்க தடவக்கூடாது. புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம். அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம். இதனால் வீட்டில் உள்ள தோஷங்கள் நீங்கும். உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை என்று மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும். அதனால் அமாவாசை என்று மட்டும் மரம் செடி கொடிகளையோ காய்கறியோ புல் புண்டையோ தொடக்கூடாது, பறிக்கக்கூடாது. ஒவ்வொரு மாதம் அமாவாசை அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தை ஆடி புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டும். புரட்டாசியில் அமாவாசையில் அன்னதானம் செய்தால் 12 ஆண்டுகளாக அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷம் நீங்கும். நமக்கு அன்னம் இடுபவள் அன்னபூரணி, ஆவிகளுக்கு அன்னம் இடுபவள் ஸ்வதாதேவி. நம் ஆவிகளை நினைத்து கொடுக்கும் அன்னத்தை மற்றும் யாகத்தில் போடும் ஆகுதிகளை ஸ்வதாதேவிதான் சம்பந்தப்பட்ட ஆவிகளிடம் சேர்ப்பிக்கிறாள். நகரங்களில் வசிப்பவர்கள் அமாவாசையன்று ஏழை குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்ய வேண்டும். இதர தானங்கள் தருவது அவரவர் வசதியை பொறுத்தது. அன்னதானம் கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ இருக்கலாம். ஆனால் எள்ளு சட்னி மற்றும் எள்ளுருண்டை கண்டிப்பாக இருக்க வேண்டும். எதுவும் செய்ய முடியாமல் இருப்பவர்கள் ஒரு பசுமாட்டிற்கு 9 வாழைப்பழங்கள் அமாவாசை அன்று கொடுக்க வேண்டும். இதற்கு சாதி மதம் என்னவென்ற வேறுபாடு இல்லை. முன்னோர்கள் ஆத்மா சாந்தியடைய ஒவ்வொருவரும் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும்.
நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.